மவுத் வாஷ் யூஸ் பண்ணா உங்களுக்கும் வாய் இந்த மாதிரி தான் எரியுதா? அப்ப வாங்க மவுத் வாஷை சரியா யூஸ் பண்றது எப்படிங்கறத இந்த வீடியோல கத்துக்கலாம். ஆன்டி பிளாக், ஆன்டி கேரிஸ், ஆன்டி மைக்ரோபியல், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுக்காக போஸ்ட் சர்ஜிக்கல் மவுத் வாஷ்னு ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனியான மவுத் வாஷ் இருக்கு. உங்களோட மவுத் வாஷ் எதுங்கறத முதல்ல தேர்ந்தெடுங்க. இல்ல நீங்க ஜென்ரலா ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாக்க குளோர் ஹெக்சடின் உள்ள மவுத் வாஷ், அதே நேரத்தில் ஆல்கஹால் ஃப்ரீ மவுத் வாஷ் அதை தேர்ந்தெடுங்க. என்னதான் மவுத் வாஷ் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட யூஸ் பண்ணணும்னு அந்த பாட்டில் போட்டிருந்தாலும் அதை அப்படியே பயன்படுத்தாதீங்க. ஒரு மூடிக்கு ஒரு மூடி தண்ணி கலந்து அதை பயன்படுத்துங்க. காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை தவறாம நீங்க மவுத் வாஷ் பயன்படுத்தலாம். ஒரு நிமிடம் வரைக்கும் அந்த மவுத் வாஷ் வாய்க்குள்ளே இருக்கணும், வாய் கொப்பளிச்சுட்டே இருக்கணும், அதுக்கு பிறகு தான் துப்பணும். ரெண்டாவது, அந்த மவுத் வாஷ் துப்பின பிறகு திரும்ப நார்மல் தண்ணியை வச்சு வாய் கொப்பளிக்காதீங்க. அது மவுத் வாஷோட எஃபெக்டையே கெடுத்துரும். லாங் டைம்க்கு ஒரு மவுத் வாஷ் நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறீங்கன்னா அதுவே பல்லுல கரையை உண்டாக்கும். அதனால உங்களோட மருத்துவர் ஆலோசனை கொடுக்கும்போது மட்டும் ஒரு மாத கால அளவுக்கு பயன்படுத்திட்டு அதோட உங்களோட மவுத் வாஷை நிறுத்திடுங்க. இதே போல மேலும் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க.